வேதத்தை எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்தை யாரோட கம்பேர் பண்ணும்னா அவரோட தான் கம்பேர் பண்ணும். இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது, இங்கே தான் கம்பேர் பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல இவன் தான் நீதிமானாக்கப்பட்டான், பரிசுத்தமாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஏசாயா 6 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஏசாயா என்ற ஒரு மனுஷன் இருக்கான். ஏசாயா யாருங்க சொல்லுங்க? தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அவன் சாதாரணமான ஆள் இல்லை. தீர்க்கதரிசி உலகமெங்கும் நம்முடைய திருச்சபைகளும் நம்முடைய ஊழியங்களும் எல்லா பாஸ்டர்ஸும் எல்லா இவாஞ்சலிஸ்ட்டும் எவ்ரி மந்த்து எடுக்கிற வாக்கு தத்துவம், ஒவ்வொரு வருஷமும் 1 வந்தால் எடுக்கிற வாக்கு தத்துவத்தை எங்கேருந்து எடுப்பாங்க? மேக்சிமம் அதில் தான் இருக்கும். நான் குறையா சொல்லலை. அந்த அளவுக்கு தேவனுடைய வாக்கு தத்துவங்களை வெளிப்படுத்தினவர். அடுத்து இயேசு எங்கே பிறப்பார்? நெத்தியடி அடித்தான். ஆமென். இயேசு எப்படி டிராவல் பண்ணுவார்? நெத்தியடி அடித்தான். எந்த ஊருக்கு போவார்? அடிச்சான். அடுத்து இயேசு எப்படி மரிப்பார்? அவர் மரிக்கிறப்ப எப்படி முகம் எப்படி இருக்கும், தாடி எப்படி இருக்கும், அவர் எப்படிலாம் வேதனைப்படுவார்? அப்படியே டிட்டோவை எழுதி வச்சா. அதோடு மாத்திரமல்ல, இயேசுடைய வருகை எப்படி இருக்கும், இனி வரப்போகிற ராஜ்யங்கள் எப்படி இருக்கும், கடைசி காலம் 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும், டீட்டெயில எழுதி வச்சார். ஆனால் அந்த ஏசாயா 6 வாசிங்க, எடுத்து வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 2 வாசிங்க. சேராபியன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. பாருங்க, இங்க ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்கிறாரு, சரியா? 2 தன் முகத்தை மூடி, 2 தன் கால்களை மூடி, 2 பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்ப ஒரு இப்படி விஷன் பாக்குறார். ஆண்டவரை உன்னதும் உயரமானவரா அவர் வீற்றிருக்க பாக்குறார். பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவர்கள் இடைவிடாமல் தங்களை முகத்தை மூடிக்கிட்டாங்க, சரீரத்தை மூடிக்கிட்டாங்க, 2 பறக்கிறாங்க. ஆனால் ஒருவரை ஒரு நோக்கி, நல்லா கவனிங்க, 2 முகத்தை மூடிக்கிட்டாங்களாம். முகத்தை மூடினா பார்க்க முடியுமா பக்கத்தில் உள்ளவனை? ஆனால் இவங்க எப்படி பார்த்தாங்க? ஒருவரை நோக்கி ஓட்டக்கண் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் பார்ப்பீங்களே, அங்கேயும் பார்த்துருக்குறாங்க. பார்த்து சந்தோஷத்தில் பார்த்து கத்தர் பரிசுத்தரியா அப்படி உயர்த்துறாங்க. என்ன நடக்குது? அப்பொழுது ஏசாயா கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலை அசைந்தது, ஆலயம் புகழினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசம் பண்ணுகிறேன், வாசமா இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. யார் இவ்வளோ நேரம் இந்த ஏசாய யாருன்னு பேசணும்? எவ்வளோ பெரிய ஆள் என்ன சொல்கிறாரு? அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏன் அப்போ தீர்க்கதரிசி டுபாக்குரா? இல்லை, இவர் சக அவர் நாட்களில் இருந்த சக விசு தீர்க்கதரிசியில் பார்க்கல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கல, இவர் உன்னதமானவரை பார்த்தார். நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவர் சாதாரணமானவர் கிடையாது. நிறைய ரொம்ப கேஷுவலாக அப்படியே கையை ஆண்டவர் அப்படியே ஸ்டைலாக இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் உண்மையில் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கவே மாட்டேங்க. நான் பல நேரங்களில் என் கைகள் ஏன் நடுங்குதுன்னே தெரியாது. சிலர் இந்த கையை வச்சு இந்த கையை பிடிச்சிருப்பேன். அவர் பயங்கரமானவர், அவர் அன்புள்ளவர் தான். ஆனால் அவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ அன்பே அப்படின்னு பாட மாட்டே. எஸ் எஸ் லார்ட், லார்ட் மை காட், அந்த ஹானர் வந்துடும் உனக்குள்ளே. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் அரசியல்வாதி கருணாநிதி
முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த பழைய முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் தெரியும். இந்த ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் கருணாநிதி யார்? அப்பா. ஸ்டேஜில் பேசுகிறப்ப என்னைக்காவது எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, நல்ல ஆட்சி தருவோம் அதனால் ஓட்டு மேலே ஓட்டு போடுங்க அப்படின்னு நினைக்கா சொல்லியிருக்கிறாரா? சொல்ல என்ன பேசுவேன் மாண்புமிகு. இன்னும் என்னென்ன பரிவாரங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து அவர்களே அப்படின்னு முடிப்பார் இல்லையா? நான் யோசிப்பேன், ஒரு மனுஷனுக்கே அவனுக்கு வீட்டுக்குள்ளே தான் அப்பா, ஹலோ, வெளியே தலைவர், உன் அறைக்குள்ளே ஆண்டவர் உன்னுடைய நேசர், உன் அறைக்குள்ளே அவர் உன்னுடைய மணவாளன், உன் அறைக்குள்ளே உன் நண்பன், உன் அறைக்குள்ளே உன் சகோதரன், ஆனால் வெளியன் வந்துட்டா அவர் ராஜா, ராஜாதி ராஜா. சும்மா அன்பே இப்ப நிறைய இப்படிலாம் வருது, இயேசுவை காதலிக்கிறேன், கொச்சையான வேர்டு. காதல்ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காமம் பிளஸ் அன்பு. காமம் இச்ச, தவறான வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. ஐ மீன் ஹானரபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அவர் மிகவும் மகிமையானவர், மிகவும் மகிமையானவர். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அவருக்காக காத்துருங்க, உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. நீங்கள் உங்கள் அதிபதியை பார்க்க போகிறீங்க, எப்படி போவீங்க சொல்லுங்கள். இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் சொல்லுங்கள், எப்படி போவீங்க? ஒரு நீட்டாக ஒரு சார்ட்ஸ் போட்டு, ஒரு அப்படி போட்டு, உங்கள் ஊர் ஸ்டைல் மாதிரி போவீங்களா? எப்படி போவீங்க சொல்லுங்கம்மா. அலங்காரம்னா இந்த ஊரில் எது ஹானரபிள் ட்ரெஸ் பாஸ்டர் சொல்லுங்கள். ஐயா இந்த ஊரில் லேடிஸும் ஜென்ஸ் எல்லாருமே ஷூட் போகிறீங்க இல்லையா? ஓ இசன்ட் இட். ஒரு அதிபதிக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களே, சேர்ச்சுக்கு ஏன் வர்றப்போ கத்துறதை தானே பார்க்க வர்றீங்க? இந்த விஷயங்கள்லாம் தேவனை நீங்கள் கனப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்க. நம்ம இன்றைக்கி தேவனுக்கு ரொம்ப விளையாட்டு பொருளாயிடுச்சு, விளையாட்டு பொருளாயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவரை ஹானர் பண்ண தெரியணும் உங்களுக்கு, அவர் பரிசுத்தமானவர். நீங்கள் அவரை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிங்க, உங்களை தூக்கி மேலே வச்சுருவார், உங்களை கொண்டாட வைப்பார். ஆமென். சூப்பர். அவர் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, வார்த்தை வரலை, அவ்வளோ அற்புதமானவர். நீங்கள் அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம் அவரை ஹானர் பண்ணணும். ஆமென். அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்னாடி போய் நில்லுங்க, அப்பொழுது நீங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப பெருமை வராது உங்களுக்குள்ள, தலக்கணம் வராது. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் நான் அவரை ஆராதிப்பேன். என்னை அறியாமல் அவரை நினைத்தால் கண்கள் குழம்பும். அவர் அவ்வளோ மகிமையானவர். ஆனால் அதே நேரம் சங்கீத ரெண்டு சொல்லுகிறது, பயத்துடனே கத்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். களி கூறுறது கொஞ்சம் நடுக்கம் வரணுமா? அதாவது சில நேரம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறப்ப கொஞ்சம் பியாண்ட் த லிமிட் போயிடுவோம். டக்குன்னு சந்தோஷமாக இருக்க பேசிகிட்டு இருக்கிறப்போ மரியாதை இல்லாமல் ஒரு வார்த்தை பேசிடுவோம். அது கூட ஜாக்கிரதையாக இருங்கன்னு நான் சொல்கிறது. ஆமேன். கவனிங்க, நாம் பரிசுத்தமாய் வாழ அவர் அழைக்கிறார். இந்த உலகத்துக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வர்ற இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றால், இந்த வரப்போகிற அழிவுகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் முடியும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் வேறு வழியே இல்லை. இனிமே ஜெபம் பண்ணாதீங்க. என்னையா இது? எதுக்கு? ஆண்டவரே, நான் ஆசீர்வதியும்
எனக்கு ஒரு நல்ல வேலை தரும். நானும் நேற்று லைவில் பார்த்துட்டு தான் இருந்தேன். யாராவது எப்படி ஜோம் பண்ணுறாங்க கேட்போன்னு பார்த்தா ஒரே ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார், பிரதர் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, என் உள்ளம் உடைந்து போனது, நான் தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், முடியல முடியல. இப்படி யார் முடியலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அடுத்த நிமிஷம் இயேசு பக்கத்தில் பண்ணியிருப்பார். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. அவர் அவருக்காக வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஜோம நாங்கள் சும்மா அதை வேணும். நிறைய பேர் இன்றைக்கி ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. எதுக்கு ஃபாஸ்டிங்னா, ஆண்டவரே என் மகளுக்கு நல்ல ஒரு டாக்டர் மாப்பிள்ளையாக தான் வரணும், அவன் நல்லா ஊசியாக குத்தி 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 நான் காரு மேலே காரு மாடி மேலே மாடி, ஆண்டவரே என் பையனுக்கு நல்ல ஒரு இப்படி பொண்ணு தான் வரணும். ஒரு பையன் சொன்னான் அவங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு ஆப்பிள் மாதிரி ஒரு பொண்ணு வேணும், ஆப்பிள் கலரில். அப்பா அவன் ஆப்பிள் எடுத்துகிட்டே போனார். கடைசியில் ஆப்பிள் மாதிரியே ஒரு பொண்ணு கிடச்சிது. கல்யாணம் முடிஞ்சிச்சு, ரெண்டு பேரும் ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்பா இப்போ அவர் வீட்டில் இருக்கிறாரு, நல்ல ஒரு ஈசி சேர். ஈசி சேர்னு தெரியுமா உங்களுக்கு? ஆ, நல்லா சாஞ்சி கால் மேலே கால் போட்டு, ஆண்டவரே என் கடமை முடிந்து விட்டது, இனி எப்பொழுது வேண்டாலும் ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும், ஏதோ ஆண்டவர் இவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற மாதிரி. சும்மா இந்த மாதிரிலாம் ஜபத்தெல்லாம் விட்டுருங்க. இவர் ஏதோ கிழித்து முடித்த மாதிரி ஆண்டவருக்கா பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்காரு, அவ்வளோதான். இப்படி இது பண்ணிருக்கப்ப திடீர்னு கதவு தட தடன்னு சத்தம், தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னடா இப்படி சத்தம்னு கதவை திறந்து பார்த்தா பையன் இரத்த காயத்தோடு நிற்கிறான். என்னடா ஆச்சு, ஏன் நல்ல சந்தோஷமா இருக்கணும் இப்படி இருக்கேன்? எப்பா ஆப்பிள் அடிச்சிருச்சு பாடு. ஆப்பிள் அடிச்சிருச்சு அப்படின்னா என்னதுன்னா ஆப்பிள் பீட் பண்ணிருச்சு, குத்து குத்துன்னு குத்து. கொத்து புரோட்டா தெரியுமா, இது குத்து புரோட்டா விட்டுருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபமே தான், இப்படி வேணும் அப்படி வேணும். நோ, உங்கள் ஜபத்தெல்லாம் மாற்றுங்க. ஏசப்பா உங்களை போல நான் மாறணும். ஏசப்பா இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் உங்களுக்குன்னு நான் பரிசுத்தமாக நிற்கணும்ப்பா. கரையற்றவனா பிழையற்றவனா உண்மையுள்ளவனா நீதியுள்ளவனா நான் நிற்கணும் ஆண்டவரே. உலகம் லஞ்சம் வாங்குது, பல காரியங்களை செய்யுது, ஏமாத்துது, ஆனால் நான் ஏமாற்றம் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. அதனால் வருகிற பாடு தான் வரும், அதனால் பிரச்சனை தான் வரும், பரவாயில்ல எனக்காக உண்மையே கொடுத்தீரே, நான் எனக்கு கொடுப்பேன், என்ன நிற்கணும், இதுக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவர் இதைத்தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது ஆப்பிளை காட்டிலும் சூப்பராக கொடுப்பார். ஆமென் ஆமென். உண்மைங்க, அது உண்மை உண்மை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் ஜபத்தை மாற்றுங்க, இனி உங்கள் விருப்பத்தை மாற்றுங்க. ஹல்லேலூயா. சரி, இவ்வளோ நேரம் பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் மூன்று காரியம் சொன்னார், ரெண்டு காரியம் மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது ஆண்டவர் ஏன் என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி சொல்லுகிறேன், ஏனென்றால் அவர் சொன்னது என்னுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டில் துவங்க போகிறது. என்னுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டுக்குள் துவங்க போகிறது. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய ஆலயத்தின் பலிபீடத்திலிருந்து தொடங்குமா. அப்படின்னா பலிபீடத்தில் இப்போ நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கிருந்து தொடங்குமா. ஹலோ, இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசை நானும் ஸ்டேஜில் போய் நின்று பாட்டு பாடணும், நானும் ஸ்டேஜ்லேருந்து ஆசை. இனி நடக்க போகிற நியாய திருப்பு நபுத்தம் ஒருத்தர் இந்த பலிபீடத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. எஸ், அப்படி நடக்க போகிறது. எப்படி இப்படி சில காரியம் பற்றி வாசிக்கிறேன், வாசியுங்கள். அப்போஸ்தல 5:1-11. அனனியா சப்பிராள் ரெண்டு கணவன் ஒரு கணவன் மனைவி குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாருக்கும் முன்னாடி எங்கள் சொத்துகள் எங்களுடைய சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டு கத்திருக்கு நீங்கள் முழுசும் கொடுக்குறோம்,
கொடுத்துட்டாங்க, அர்ப்பணிச்சிட்டாங்க. ஆனால் அர்ப்பணிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல், நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாமல் ஏதோ நம்ம பண்ணலாம், இல்லைங்க, எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இவங்க அப்படி தான் பண்ணாங்க. தங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சு ரொம்ப அடி கர்வத்தோடு, ஐயா அம்மா வந்து, அம்மா முதல்ல ஐயா வர்றாரு, அப்படியே காலரெல்லாம் தூக்கிட்டு, சே என்ன பிரதர் பிரதர், நீங்கள் சபையில் நிறைய பேர் அப்படி தான் இவங்கள தான் அப்படி அப்படியே காலை தூக்கிட்டு வர்றாரு. பேதுரு சொல்கிறான், யார்கிட்ட போய் சொன்னேன், அவ்வளோதானே பேதுரு சொன்னார், அந்த வசனத்தை பாருங்கள், யார்கிட்ட போய் சொன்னாய், அவ்வளோதான் முடிஞ்சு கதை. கீழே விழுந்து செத்து போனான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மனைவி எதுவுமே தெரியல. யாராவது துக்கம் விசாரிச்சாங்களா? நடக்காது, இனி நடக்க போய் நியாய தீர்ப்புக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. மனைவி நடந்தது தெரியாமல் வருகிறாள், ரொம்ப நல்லவளா, அப்படியே பட்டு சிலையெல்லாம் உடுத்திட்டு அங்கங்கே அப்படி பண்ணிட்டு வருது. அது வந்து ரொம்ப மொதரோல வந்து உட்காருது. பேதுரு கேட்குறாரு, என்னம்மா இவ்வளோ தான் விட்டுறீங்களா? ஆமாங்கய்யா பீட்டரையா, ஆமாங்கய்யா கத்திருக்கா, எங்களையே கொடுத்துட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பாட்டு பாடுவாங்க சபையில். பேதுரு மறுபடியும் சொல்லுகிறான், அவன் புருஷனை அடக்கம் பண்ணவங்க கால் வந்திருக்கு. இவ்வளோ சொன்னவொன்னு என்னாச்சு? ஏசு எனக்கு சொன்ன வார்த்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன், ஐயா இனி இந்த சபைகளுக்குள் பொய் சொல்லி சின்ன சின்ன காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்க போகுது, நியாய தீர்ப்பு தொடங்க போகுது, யாரையும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அர்ப்பணி, ஆண்டவரே என்ன முழுசும் தர்றேன், தந்துடுவீங்க. ஆனால் திங்கட்கிழமை போனால் பழைய குருடி. இனி இப்படி அர்ப்பணிப்பிலிருந்து பின்வாங்குறவர்களுக்கு பெடரியில் அடி விழும். நண்பு சகோதரனே, சகோதரிய வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் இனி விளையாட்டு பொம்மையாக இருக்க மாட்டார். தம்முடைய நாமத்தை இனி அவர் பரியாசம் பண்ண ஓட்டார். அர்ப்பணிப்பிலிருந்து பின்வாங்கினீங்கன்னா அடுத்த நிமிஷம் அட்டி விழும். நியாயத்திற்பு இறங்க போகிறது. இனி துணிகரமாய் ஆண்டவரை ஏமாற்றும்படி ஆலயத்துக்குள் வருகிறவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு இறங்கும். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான் உலகம் எங்கும் போன்னு சொன்னார் என்ன, அதுக்கு தான் புறப்பட்டு முதல்ல உங்களுக்கு தான் வந்திருக்கேன். இனி நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாது. ரெண்டாவது வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 12:21 யுத்திலிருந்து 23, அப்போஸ்தலர் 12, குறிப்பிட்ட நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து கத்து பிரசங்கம் பண்ணினான். ஜனங்கள் சத்தத்தை கேட்டு அவர்கள் ஆர்ப்பரித்தால் என்ன சொன்னார்கள்? இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினாலே தூதன் அவனை அடித்தான், அவன் புழுவுழுத்து செத்து போனான். இனி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் ஆலயத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் காரியங்கள் இருக்கோ அவர்களுக்கு இதே கதி தான் நடக்கும். ஒரு ஊழினா நான் இருந்தால் சரி, இன்னைக்கு ஒரு காரியம் என்ன கொண்டு நடக்குது, நீங்கள் இது வந்து உலக நேச்சர் பார்த்துக்கோங்க, பிசாசுடைய தந்திரம் இன்னொரு பக்கம், உடனே அந்த ஊழியர்களை போ பயங்கரமாக வந்து நின்னாருப்பா, பிசாசு குரு குருகுருன்னு சுற்றுது. ஆனால் அவன் கிருது தான் சுற்றுவான், அவன் சுற்றுறப்பே தெரிஞ்சிக்கோ உனக்கு உழ வைக்கிறான், அவன் உனக்கு வேட்டு வைக்கிறான். வேட்டுனா புரியுமா? பட்டாசு வைக்கிறான்னு அர்த்தம். உனக்கு பின்னாடி உன் சீட்டுக்கு கீழே பாம்பு வைக்கிறான்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஜோம்னா, ஆண்டவரே நான் போய் நின்னாவே பிசாசு ஆடணும், ஆண்டவரே உனக்கு வேட்டு வெடி வைக்கிற பாம்பு வைக்கிறேன், உனக்கு நீ ஏன் பாம்பு வைக்கிற? அலையிலூயா, நீ பரிசுத்தமாக நின்றுப்பார், நீ சொல்லாமே அவன் ஆடுவான். நீ மெயின் பரிசுத்தம் தாங்க மெயின், பரிசுத்தமாக இருந்தேன்னா நீ வல்லமையாக இருப்ப. அலையிலூயா. ஆனால் என்ன தான் உங்களுக்குள்ள உங்களை கொண்டு கத்தர் கிரியை செஞ்சாலும் கத்தரை மகிமைப்படுத்தாமல் நம்ம மனுஷர்களை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் உடனே இனி நியாயத்தீர்ப்பு சந்திரிப்போம். இன்று உலகத்தில் அதுவும் குறிப்பாக நம்ம மக்களுக்கு இருக்கிற பெரிய வியாதி என்னென்னா, ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜீசஸ் கடவுள் அல்ல, இந்த ஊழியக்காரர் தான் கடவுள். ஒரு வாலிப தம்பி குறிப்பிட்ட ஊழியர் மூலமாக ரட்சிக்கப்பட்டான். அவன் சொன்னான், அண்ணே கத்தர் உங்கள் மூலமாக தான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார்,
உங்கள் மூலமாக எனக்கு அபிஷேகம் கொடுத்தார், உங்கள் மூலமாக எனக்கு இந்த வேலை கொடுத்தார், அதனால் எனக்கு நீங்கள் தான், நீங்கள் பார்த்து இந்த பொண்ணை கட்டுடா தாலியை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிடுவேன், திருமணம் செய்திருவேன் அப்படின்னு சொன்னான். அவன் இப்படி அந்த ஊழியத்தை சொல்லியிருக்கிறேன்னு என்கிட்ட சொன்னான். நானே சொன்னேன், உனக்கு அவன் கடவுள் யார்ரா, இயேசுவா அந்த ஊழியரா? பிரதர் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னதான் இருந்தாலும் கத்தர் அந்த ஊழியர் மூலமாக தான் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாரு, அதனால் நான் சொல்லியிருக்கிறேன், நான் நீங்கள் பார்த்து எந்த பெண்ணை கையை காட்டுறீங்களோ அந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, சனியனை தலையில் வாங்கிக்கிறான், என்ன பண்ண, நாய் வாழை நிமித்த முடியுமா என்ன? சில காரியம் அப்படித்தான். சரி போன்னு விட்டாச்சு. சில மாதங்கள் கழித்து கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷனே வைக்கலை, திருமணத்துக்கு நடந்து முடிஞ்சு. திடீர்னு ரோட்டில் ஒரு நாள் போயிட்டு இருந்தான், தாடியோடு போயிட்டு இருந்தான், தேவதாஸ் மாதிரி போயிட்டு இருந்தான். நான் மெதுவாக போய் என்னையா ஆச்சு, அண்ணே இந்த ஊழியக்காரனை ஏமாத்திட்டார்ண்ணே. ஊழியக்கார ஏமாத்திட்டாரா? ஏண்டா நீ கல்யாணம் பண்ணது ஊழியக்காரையாக வேற யாருமே, நான் இது மாதிரி நிறைய சேட்டை பண்ணுவேன். அவன் சொன்னான், நான் அவர் எனக்கு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, தங்கத்தை விட நீ உரசிப்பார், இது சுத்த தங்கம்னு சொன்னார். நானும் அப்படியே தம்பி போய் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண பிறகு அவன் முத நாள் எங்கள் கூப்பிட்றா, ஏய் வா மச்சான் வாடா சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிட்றான். சினிமாவுக்கு போகலாமா? சினிமாத்து கடைசியில் பார்த்தா அவர் ரசிக்கவே படலை, எல்லா பாவ பழக்கங்களும் உள்ளே இருக்குது. இப்போ அந்த ஊழியை கட்டப்போ கேட்டேன், அண்ணே என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி ஒரு பொண்ணை என் தலையில் கட்டி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொன்னான். டே எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு இப்படி தான், அவள் வீட்டில் பிசாசு மாதிரி அவள் ஆடுவா, ஆனால் உனக்கு கல்யாணம் முடிச்சுனா கொஞ்சம் அடங்குவான்னு நினச்சேன், நீ என்னடா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறன்னு பார்த்தீங்களா? இனி தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் மனுஷனுக்கு மகிமை செலுத்துகிற ஒவ்வொருவர் மேலும் நியாயத்தீர்ப்பு வரும், நியாயத்தீர்ப்பு வரும். ஹலோ, இது நான் சும்மா ஏதோ ஜாலி ஏதோ காரியம் சொல்லலை, இனி நடக்க போகிறது. அந்த தூரம் ரொம்ப இல்லை, வெகு சமயமாக இருக்கிறது, வெகு சமயமாக இருக்கிறது. இன்று சபைகளுக்குள்ளே துணிகரம், இன்று சபைகளுக்குள்ளே துணிகரம். இன்னொரு காரியம் பாருங்கள், லேவியராகமம் 10:1-2, லேவியராகமம் 10:1-2. இங்கு ஆரோனின் பிள்ளைகள் நாதாப் அபியூப் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறார், ஒரு ஆசாரிப்பு கூட செய்யணும், அதில் இப்படி இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டார், செஞ்சிட்டாச்சு வச்சிட்டாச்சு. இப்போ ஆரோனும் மோசையும் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தை செஞ்சு முடித்து வெளியே வரும்பொழுது கத்துடைய மகிமை பலமாக இறங்குகிறது. அப்படி இறங்கும் பொழுது இந்த நாதாப் அபியூப் என்ற ஆரோனின் பிள்ளைகள் கத்தர் கட்டளையிடாத அக்கினியை, எல்லாரும் சொல்லுங்க, நல்ல தெளிவாக சொல்லுங்க, கட்டளையிடாத, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இங்கே தான் விஷயமே இருக்கு. கத்தர் கட்டளையிடாத அக்கினியை அவர்கள் கொண்டு வந்த பொழுது கத்துடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவளை கொன்று ஓட்டது, அவளை கொன்று போட்டது. நல்லா கவனிங்க, இது என்ன அர்த்தம், தேவன் சொல்லாமல் இனி ஊழியம் செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கடை போய் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீயா கிளம்பக்கூடாது, ஆண்டவர் சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு ப்ரேயர் குரூப் ஆரம்பிக்கூடாது, ஆண்டவர் சொல்லிட்டாருங்க ட்ராக்ஸாக கொடுத்துட்டு போகிறேன், ஆண்டவர் சொல்லிட்டாருங்க இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நானும் பாட்டு பாடுறேன். நான் வேதம் சொல்லுறது ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் கட்டளையிடாத ஊழியம் பாருங்கள். கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிற தேவ ராஜ்யத்தில் அநேகர் வந்து நான் உங்களுடைய சித்தத்தினால் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்வார்கள். அப்பொழுது அவர் சொல்வாராம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாதுன்னாராம். ஆண்டவர் உடைய நாமத்தில் அதை செஞ்சோமே, அற்புதங்களை செஞ்சோம், பேய்களை விரட்டணும், பிசாசு விரட்டணும், ஜபக்கூட்டம் நடத்தணும், ஃபாஸ்டிங் பேர் நடத்தணும், சபையில் பயங்கரமாக அப்போ பண்ணும் இதை பண்ணும், ஒன்றும் வேலைக்காகாது நான் சொன்னா அப்படின்னு கேட்பார். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரங்களாக கிளம்பிட்டாங்க, நிறைய பேர் பாஸ்டர், நிறைய பேர் வர்ஷிப் லீடர், நிறைய பேர் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்பார், உனக்கு இப்படி சொன்னா இருக்கும்படி சொன்னேன்னா, இருக்கும்படி சொன்னேன்னா, இந்த ஜப ஊழியத்தை செய்யும்படி சொன்னேன்னா கணக்கு கேட்பார். இனி தேவன் சொல்லாமல் செய்யப்படுகிற ஊழியங்கள், தேவன் கட்டளையிடப்படாத சபைகள் எல்லாத்தின் மேலே நியாயத்தீர்ப்பு வரும். ஹலோ வரும்.
தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். இனி ஆண்டவரை யாருமே ஏமாற்ற முடியாது. கடைசியாக எந்த மேலே நியாயத்தீர்ப்பு வரணும்னா, இனி ஆண்டவரை தவிர நீங்கள் எந்த மேலே நம்பிக்கை வச்சுருந்தாலும் அந்த நம்பிக்கையின் மேலே கர்த்தர் நியாயத்தீர்ப்பு வரும். சிலருக்கு கல்லானாலும் புல்லானாலும் கணவன் தான் கண் கண்ட அடி விழப்போது. எஸ், ஆண்டவருக்கு சமமாய் நீங்கள் வேறு யாரை வைப்பீர்களானால் அடி விழும், நியாய திருப்பி இறங்க போகுது. இன்னைக்கு ஆண்டவரை விட நிறைய பேருக்கு பணத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ரைட், ஒருத்தர் சொன்னானா, என் உள்ளமே நீ பில்டிங் மேலே பில்டிங் கட்டி, கார் மேலே கார் வாங்கி, கால் மேலே கால் போட்டு சந்தோஷமாயிரு, என்ஜாய். நிறைய கோடவுனில் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுபட்டு போகும். அப்போ நீ சேர்த்து வச்சதில் என்ன ஆகும்? உங்கள் ட்ரெஷர் எது மேலே இருக்குது? உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய இருதயம் எது மேலே இருக்குது? வாலிப பிள்ளையே, உன் இருதயம் எது மேலே இருக்குது? அதை உன்னை விட்டு பிடுங்க போகிறாரு. அதான் நியாய தீர்ப்பு. ஊழியர்களே, நிறைய ஊழியர்கள் தரிசனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் வேறு எது மேலே கரிசனம் போயிடுது. பிடுங்க போகிறாரு. நியாயத்தீர்ப்பு வரப்போகுது, சபைக்குள்ளே ஆரம்பிக்க போகுது. அது இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது.